மே மாதம் வந்தாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஊட்டி கொடைக்கானல் தான் கரெக்டாக நம்ம மே மாதம் வெயில் காலில் அடிக்கிற வெயில் சென்னையில் இருக்கிறோம் எல்லாமே மே ஊட்டி கொடைக்கானல் தான் இருப்போம் சென்னை மட்டும் இல்லை சுற்றுப்புற தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்கமே வந்து அங்கே டூர் வருவாங்க ஆனால் இந்த வருஷம் அங்கே ஒரு டூரிஸ்ட் வச்சுருக்காங்க என்னென்னா மே ஏழு முதல் ஜூன் முப்பது வரைக்கும் ஊட்டி கொடைக்கானல் மட்டும் போகிறவங்க இ பாஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து விசாரணை வந்தது ரெண்டு நீதிபதிகள் அதை விசாரித்தாங்க அந்த நீதியோட பேர் யார் பார்த்தினா என் சதீஷ்குமார் டி பரத சக்கரவர்த்தி அவங்க தான் வந்து இந்த விசாரணை விசாரிச்சிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் நீலகிரி அந்த திண்டுக்கல் கலெக்டர் அண்ட் நீலகிரி நீலகிரி கலெக்டர் வந்து காணொலி மூலிமா வந்து ஆஜரானாங்க அந்த கலெக்டரோட பேர் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் கலெக்டர் வந்து எம்என் பூங்கொடி நீலகிரி கலெக்டர் வந்து எம்என் அருணா இவங்க ரெண்டு பேரும் வந்து காணொலியில் வந்து அந்த விசாரணையில் வந்தாங்க அப்போ பார்த்தினா அரசு சார்பில் வந்து ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் வந்து எத்தனை வாகனங்கள் செல்லலாம் சீசன் டைமில் எத்தனை வாகனங்கள் வருது சீசன் இல்லாத டைமில் எத்தனை வாகனங்கள் வருது அப்படின்றத ஒரு கணக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க அந்த கணக்கு யார் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஐஐடி அப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூரு ஐஏஎம் இந்த கல்வி நிறுவனம் தான் வந்து கணக்கு எடுத்துனதுக்குது ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வந்து ஆயிரத்தி முந்நூறு வேன்கள் உட்பட இருபதாயிரம் வாகனங்கள் வரைக்கும் செல்லுது அப்படின்னு சொல்லிட்டு தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா தினமும் இவ்வளோ வாகனங்கள் வந்து வருதுன்னா அந்த பகுதியோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த ஊரில் லோக்கலில் இருக்கிற மக்கள் வந்து உள்ளூரில் இருக்கிற மக்கள் வந்து நார்மலான இயல்பு வாழ்க்கையை நடமாட முடியாது அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வெயில் வந்து ரொம்ப இருந்தனால அந்த ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற வந்து குளங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப வறட்சி ஆகிடுச்சு இன்னும் பத்தாவதுக்கு நம்ம டூரிஸ்ட் வந்து ஒரு லட்சக்கணக்கான பேர் போகிறதுனால அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு வந்து குடிநீருக்கே தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோர்ட்டில் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஐஏஐடி நிறுவனமும் அந்த ஐஎம்எம் கல்வி நிறுவனங்களை வந்து ஃபுல்லாக அந்த விவரத்தை எடுத்து தாக்கல் செய்கிற வரைக்கும் சுற்றுச்சூழலை வந்து பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு கலெக்டர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் நம்ம வந்து எந்திர வந்துடுமா எங்கே போனாலும் இ பாஸ் எடுத்துகிட்டு போகும் அதேமாதிரி இப்போ ஊட்டி கொடைக்கானல்கள் வந்து போகிறவங்க இ பாஸ் எடுத்து தான் போகிறோம் எப்போ பார்த்தீங்கன்னா மே ஏழு முதல் ஜூன் முப்பது வரைக்கும் இ பாஸ் எடுத்து தான் போனோம் அதுக்கு தேவையான நடவடிக்கை வந்து திண்டுக்கல் கலெக்டரும் நீலகிரி கலெக்டரும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி இ பாஸ் வந்து அப்ளை பண்ணுறவங்க வந்து அப்ளை இ பாஸ் அப்ளை பண்ணுற அவங்க கிட்டே என்னெல்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வரீங்க எந்த வண்டியில் வரீங்க எத்தனை பேர் வரீங்க எத்தனை நாள் அங்கே தங்கிவோம் இந்த விவரத்தெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிக்கணும் அதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் இருந்தால் தான் இ பாஸ் எடுக்க முடியும் இ பாஸ் வாகனங்கள் மட்டும்தான் கடங்கால உள்ள அனுமதிக்கும் சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இ பாஸை பற்றி முழு விவர விவரமாக தேசிய அளவில் இல்லை மாநில அளவில் ரெண்டு பத்திரிகைகளை வந்து விளம்பரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இ பாஸுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வந்து மாநில அரசு தான் வழங்க வேண்டும் தற்போது ஊட்டியில் வந்து ஊட்டி கொடைங்கால தண்ணீர் பற்றாக்குறையை வந்து சீக்கிரமாக வந்து தீர்வு காணணும்